வணக்கம். நாளைக்கு நம்ம இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்த T20 தொடரில் மூன்றாவது T20 ஆட்டத்தை விளையாட இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி இந்த தொடரில் 2-0 அப்படின்னு T20 ட்ரோஃபியை உறுதி செய்ததால் இப்போ நாளைக்கு நடக்க போகிற இந்த கடைசி T20 ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியில் கிட்டத்தட்ட 4 வீரர்கள் நீக்கப்பட்டு புதிய மாற்றங்களை இப்போ இந்த கடைசி T20 ஆட்டத்தில் ராகுல் டிராவிட் அவர் மாற்றம் செய்திருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வெளியாகிருக்கு. அதாவது இரண்டாவது T20 ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனர்களாக ரோஹித் சர்மா, KL ராகுல், மூன்றாவதா சூரியகுமார், நான்காவதா சுரேஷ் ஐயர், ஐந்தாவதா ரிஷப் பண்ட், ஆறாவதா வெங்கடேஷ் ஐயர், ஏழாவதா ரவிச்சந்திர அஸ்வின், எட்டாவதா அக்ஷர் பட்டேல், ஒன்பதாவதா தீபக் செஹர், பத்தாவதா புவனேஷ்குமார், 11வது பிளேயரா ஹர்ஷல் பட்டேல். ஸோ இந்த பிளேயிங் 11ல தான் நம்ம இந்திய அணி முன்னதா 2வது T20 ஆட்டத்தை விளையாண்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்குவாட்ல இருந்து தற்பொழுது ஃபர்ஸ்ட் துணை கேப்டனான KL ராகுல் அவரை நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ருத்ராஜ் கைக்வாது இந்த ஆட்டத்தில் களம் இறங்க இருக்கிறாரு. அதுக்கப்புறமா 4வது பிளேயரான சுரேஷ் ஐயர் அவருடைய இடத்துல இஷான் கிஷன் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி T20 ஆட்டத்தில் விளையாட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா 8வது பிளேயருக்கான இடத்துல இருக்கிற அக்ஷர் பட்டேல் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா யுவேந்திர செஹல் அவர் நாளைக்கு இந்த கடைசி T20 ஆட்டத்தில் விளையாட இருக்கிறாரு. அப்புறம் கடைசியா 4வதா புவனேஷ்குமார் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா அவேஸ்கான் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி T20 ஆட்டத்தில் நாளைக்கு விளையாட இருக்கிறாரு. ஸோ இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓப்பனர்களாக நம்ம இந்திய அணியில் IPL ஓப்பனர்களாக இறங்கி கலக்கின ருத்ராஜ் கைக்வாது அவர் கூட வெங்கடேஷ் ஐயர் இவங்க இரண்டு பேருமே இந்த கடைசி T20 ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியின் ஓப்பனர்களாக களம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. ஸோ நம்ம இந்திய அணி இந்த T20 ட்ரோஃபியை தற்பொழுது கைப்பற்றிட்டதால இந்த கடைசி T20 நம்ம இந்திய அணியில தைரியமா ராகுல் டிராவிட் இந்த முடிவுகள் எல்லாத்தையும் எடுத்திருக்காரு அப்படின்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வமாகவே இந்த தகவல்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ இது ஒரு சரியான மாற்றம் தானா? இதை பத்தி உங்களுடைய கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.